ஃப்ரெண்ட்ஸ், கேண்டிட் போட்டோகிராஃபி எடுக்கும்போது ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ வந்து வேற ஒரு விஷயம் இடிக்கும்னு சொல்லிட்டு நான் நேற்று சொல்லியிருந்தேன். அது என்னன்னு சொல்லி வீடியோ நம்ம பார்க்க போறோம். மறக்காம வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க போட்டோஸ் வந்து ஈவினிங் டைம் இல்லைன்னா மார்னிங் டைம் எடுக்கிறீங்கன்னா சன் இருக்கும், அதனால உங்களுக்கு வந்து ஷட்டர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் ஈஸியாக போட்டோஸ் எடுக்க முடியும், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே கிளவுடியா இருக்குது, நீங்க லோ லைட்ல எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம், சிக்கலான ஒரு விஷயம். இங்க தான் ஐஎஸ்ஓ வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணும். நீங்க வந்து கிளவுடியா இருக்குன்னா அப்போ உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் இருக்கும், சன் இல்லைன்னா கூட கொஞ்சம் பிரைட்டா இருக்கும், அதனால நீங்க ஐஎஸ்ஓ அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நீங்க லோ லைட்ல எடுக்கும் போது ஐஎஸ்ஓ அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாய்ஸ் வரும். அதுக்கு ஆல்டர்னேட்டா என்னன்னா நீங்க வந்து ஃபிளாஷ் லைட் வந்து நிறைய யூஸ் பண்ணணும். லைட் யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து அதை வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். மற்றபடி நீங்க லோ லைட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா ஃபிளாஷ் யூஸ் பண்ணி எடுத்து ஆகணும். அப்பதான் ஷட்டர்ல நீங்க வந்து கை வைக்கவே முடியும். சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷட்டர் அட்ஜஸ்ட் பண்ணா ஐஎஸ்ஓ அட்ஜஸ்ட் பண்ணும் ஒன்லி இன் டார்க் கண்டிஷன். மற்றபடி நீங்க வந்து ஷட்டர் அட்ஜஸ்ட் பண்ணா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, சன் இருக்கும்போது ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. லோ லைட்ல கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், கிளவுடி கண்டிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மட்டும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறீங்க.